அபூர்வ சகோதரர்கள், கோலமாவு கோகிலா உள்ளிட்ட பல தமிழ் படங்கள்ல குணச்சத்திரன் நடிகராகவும் காமெடி நடிகராகவும் நடிச்ச ஆர் எஸ் சிவாஜி தன்னுடைய 67வது வயதுல இன்னைக்கு காலமாகியிருக்காரு. தமிழ பிரபலமான காமெடி நடிகர்கள்ல மிக முக்கியமானவர் ஆர் எஸ் சிவாஜி. 1981 வெளியான பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படம் மூலமா நடிகரா அறிமுகமான இவரு, அதை தொடர்ந்து மதுமலர், வசந்தம் வரும், மீண்டும் ஒரு காதல் கதை படங்கள்ல நடிக்க வாய்ப்பு கிடைச்சது. 1986 வெளியான விக்ரம் திரைப்படம் மூலமா கமல் கூட முதல் முறையா இணைஞ்சாரு. அப்போல இருந்து கமல்ஹாசனுடைய ஆஸ்தான காமெடி கூட்டணியில ஆர் எஸ் சிவாஜியும் இடம் பிடிச்சாரு. விக்ரம், சத்யா படங்களை தொடர்ந்து கமலுடைய அபூர்வ சகோதரர்கள்ல போலீஸா நடிச்சிருந்தாரு. ஜனகராஜோட சேர்ந்து ஆர் எஸ் சிவாஜி அடிச்ச காமெடி லூட்டி எல்லாம் அவ்வளவு எளிதா யாராலையும் மறக்க முடியாது. சார், நீங்க எங்கேயோ போயிட்டீங்க அப்படிங்கிற ஒரே ஒரு வசனத்தை பேசி ரசிகர்களை வைர குலிங்க சிரிக்க வச்சவர் ஆர் எஸ் சிவாஜி. இப்ப வரைக்கும் அந்த வசனம் ட்ரெண்டிங்லயே இருக்கு. அதே மாதிரி கமலுடைய மைக்கேல் மதன காமராசன் படத்துல ஆர் எஸ் சிவாஜியோட நடிப்பை ரசிகர்கள் கொண்டாடினாங்க. அதுக்கப்புறமா தமிழ் சினிமால ஓரளவு பிரபலமான காமெடி நடிகரா வலம் வந்த ஆர் எஸ் சிவாஜி கோலமாவு கோகிலா, தாராள பிரபு, சூரரை போற்று, மாரா, பாரிஸ் ஜெயராஜ் போன்ற படங்கள்ல நடிச்சாரு. முக்கியமா கார்கி படத்துல சாய் பல்லவியோட அப்பாவா மிக முக்கியமான கேரக்டர்ல நடிச்சு கவனத்தை ஈர்த்தாரு. இந்த நிலையில தமிழ் சினிமால ரொம்பவே சீனியர் நடிகரான ஆர் எஸ் சிவாஜி இன்னைக்கு காலையில உயிரிழந்திருக்காரு. அவருக்கு வயது 67. சுமார் 40 ஆண்டுகளுக்கு மேலா காமெடி நடிகரா வலம் வந்த ஆர் எஸ் சிவாஜியோட மறைவு தமிழ் திரையுலகிற்கு பேரிழப்பா அமைஞ்சிருக்கு. இதையடுத்து ஆர் எஸ் சிவாஜியோட மறைவுக்கு சினிமா பிரபலங்களும் ரசிகர்களும் இரங்கல் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதே நேரம் ஆர் எஸ் சிவாஜியோட உயிரிழப்புக்கான காரணம் முழுமையா இன்னும் வெளிவரல.